தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை நெருங்குவதால் நியாய விலை கடைகளில் முன்கூட்டிய பொருட்களை இருப்பு வைக்க வேண்டும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்று வரும் நெல் கொள்முதல் முறையில் நடைமுறை மாற்றங்களை செய்து விவசாயிகளின் சிரமங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். டீசல் மற்றும் பெட்ரோலில் கலப்படம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி உத்தரவிட்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு நடத்தப்படாது என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் கல்வி அதிகாரிகளுடன் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நேரடியாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பொது தேர்வு நடத்தப்படும் என்றார். தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட அனைவரும் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட முகாம்களில் பங்கேற்று பயன்பெறுமாறு மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ஆர் புதுப்பட்டியில் நடைபெற்ற முகாமை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தொடக்க நிலையிலேயே நோய்களை கண்டறிந்து குணப்படுத்த இம்மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். மதுரை உள்ளிட்ட 16 தென் மாவட்டங்களில் மட்டும் 10 லட்சம் அஞ்சல் கணக்குகளை துவக்க இலக்கு உள்ளதாக தென்மண்டல அஞ்சல் துறை தலைவர் நடராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற இந்திய அஞ்சல் துறையின் தபால் வார விழாவில் பங்கேற்ற அவர் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இதுவரை 5,80,000 கணக்குகள் மதுரை மண்டலத்தில் துவக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் மூலம் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் 5 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக நடராஜன் தெரிவித்தார். மருத்துவர்கள் பணிபுரியும் இடத்தின் அடிப்படையில் முதுநிலை மருத்துவ படிப்பில் ஊக்க மதிப்பெண்கள் வழங்க கோரிய மனுவின் மீது தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி முதுநிலை மருத்துவ படிப்பில் ஊக்க மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். பின்னர் வழக்கு விசாரணையை வருகிற 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளது. இதனால் பவானிசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டிவிட்டதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர்வரத்து உபரி நீராக அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. எனவே பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குவாட் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி நேற்று துவங்கியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் 4 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்த கடற்படையின் INS ரன்விஜய், INS சத்புரா போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், கடற்பகுதியில் நீண்டதூரம் ரோந்து பணிகளை மேற்கொள்ளும் B-81 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க தரப்பில் அணுசக்தியால் இயங்கும் விமான தாங்கி கப்பல் USS கர்ல் வின்சன், ஏவுகணை தாங்கி USS லேக் சாம்லேன், USSS ஸ்டாக்டேல் போர்க்கப்பல்கள் பங்கேற்றுள்ளன. குவாட் கூட்டமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன.